நாகர்குளத்திலிருந்து நாகர்கோவில் நோக்கி நேற்று பகல் 12 மணி அளவில் அரசு பஸ் வந்து கொண்டிருந்தது. அந்த பஸ் அரல்வாய் மொழி எம்ஜிஆர் நகர் பகுதியில் வரும்போது கதவு அருகே நின்று கண்டக்டர் எதிர்பாராத விதமாக பஸ்ஸிலிருந்து கீழே தவறி விழுந்தார். இது பயணிகளுக்கோ டிரைவருக்கோ தெரியாது. இதனால் டிரைவர் பஸ்ஸை தொடர்ந்து ஓட்டினார். அரல்வாய் மொழி நிறுத்தம் வந்ததும் சில பயணிகள் பஸ்ஸில் ஏறினார்கள். சுப்பிரமணியபுரம் அருகே செல்லும் போதுதான் பயணிகளில் சிலர் டிரைவர் இருக்கை பக்கம் சென்று கண்டக்டர் எங்கே, நாங்கள் டிக்கெட் எடுக்க வேண்டும் என்று கேட்டார். இதனால் அதிர்ச்சி அடைந்த டிரைவர் வண்டியை ஓரமாக நிறுத்தியுள்ளார். அப்போதுதான் டிரைவருக்கு கண்டக்டர் இல்லாமல் பஸ்ஸை ஓட்டியது தெரிய வந்தது. உடனே அவர் கீழே இறங்கி அந்த வழியாக வந்த ஒரு மோட்டார் சைக்கிளை நிறுத்தி அதில் ஏறி சென்றார். அதற்குள் கீழே விழுந்த கண்டக்டரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் நாகர்கோவில் ஆசாரி பள்ளம் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். ஓடும் பஸ்ஸிலிருந்து கண்டக்டர் விழுந்தது கூட தெரியாமல் டிரைவர் 2.5 கிலோமீட்டர் தூரம் பஸ்ஸை ஈக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்க வீடியோ உங்களுக்கு உடனே வரணும்னா பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க.